Shankar direction la superstar Rajinikanth, Akshay Kumar, Amy Jackson la nadiki kudiya 2.0 padathudaiya trailer update tharpodiki vandirukku. பல கோடி ரூபாய் பட்ஜெட்டில் 2.0 படம் ரெடி ஆகிட்டு இருக்க நேரத்தில் கிட்டத்தட்ட 15 லாங்குவேஜஸ்க்கு மேலே 2.0 ரிலீஸ் ஆகும்னு பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக செப்டம்பர் 13 நம்ம படத்தினுடைய டீசர் பார்த்து ரொம்பவே பிரமிச்சு போயிருந்தோம். டீசரே ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருக்குது, படம் எப்படி இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த படத்துலேருந்து ட்ரெய்லர் வந்து தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ தீபாவளிக்கு முன்னாடியே 2.0 படத்தினுடைய ட்ரெய்லர் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பட் இது வெறும் டாக்ஸ் மட்டும்தான், அஃபீஷியலாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எந்த தகவலும் தற்போதைக்கு வரல. ஸோ 2.0 படத்தினுடைய ட்ரெய்லர் தீபாவளி அன்னைக்கு வருதா தீபாவளிக்கு முன்னாடி வருதா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் படத்தினுடைய ரிலீஸ் டேட் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி நவம்பர் 29 வருது. ஸோ அதுக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுறோம். இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நேரத்தில் ராதாமோகன் டைரக்ஷனில் நம்ம ஜோதிகா நடிக்கக்கூடிய காற்றின் மொழி பற்றின ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு. காற்றின் மொழி படத்தில் ஜோதிகா, வித்தார்த், அப்புறம் சிம்பு வேற ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் அந்த படத்தில் பண்ணுறாரு. இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். அண்டு டர்ட்டி பொண்டாட்டி, கிளம்பிட்டாலே, விஜயலட்சுமி அப்படின்ற ரெண்டு பாடல் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏஹெச் ஆசிஃபி சேல. ஸோ இப்போ அந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரீசெண்டாக காமெடியில் கலக்கிட்டு இருக்கக்கூடிய யோகி பாபு காற்றின் மொழி படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் ஒன்று பண்ணுறாரு. அண்ட் இந்த படத்தில் அவருடைய காமெடி ப்ளஸ் அவருடைய கேரக்டர் ரொம்ப பேசப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமாக யோகி பாபு அண்ட் டைரக்டர் ராதாமோகன் இருக்க மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து இன்டர்நெட்டில் ஷேர் ஆகிட்டு இருக்குது. அண்ட் கூடிய சீக்கிரம் காற்றின் மொழி படத்தினுடைய ட்ரெய்லர் வேற ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. I can say I'm also like a me too. I had a situation like that with like an auto driver. என்னோட ஆட்டோல வந்து 7 people. So one person would sit with the driver. Anna. So everyone will be excited. I was the only one who was never excited about it. எந்த ஸ்டாண்டர்ட் நீங்க அப்ப? 7th, 8th, 9th and 10th.